यस्य वाक्कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विस्त्राण नबद्ध दीक्षम दयानिधिम देह भृताम शरण्यम देवम हयग्रीवमहम प्रपद्ये। असंख चक्र लाछन सदुद्धपुंड्रमंडिता सकंठलग्न सत्थ पद्मिका स्थितांतरीय सूत्तरीय यज्ञ सूत्र शोभिता महावीरस्तु मानसे गुरुस्त वेंकटेश्वरः। यत्पदाम्भोरुहध्यान विध्वस्था शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् व्यामुने यन्नमामितम् पादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् श्रोत्रयामास योगीन्द्रः संवन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। நாம் இப்பொழுது 28வது ஸ்லோகம் இதனுடைய அர்த்தத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொதங்கிமுத்திஷ்ய கதாபி கேனசித் யதா ததா வாபி சகிருத்கிருதோஞ்சலி ததைவ முஷ்ணாத்யசுபான்யசேஷதா சுபானி புஷ்ணாதி நஜாது ஹீயதே என்பது அந்த ஸ்லோகம். அந்த எம்பெருமானுடைய திருவடியை நோக்கி ஒரே ஒரு வாட்டி எப்படியாவது யாராவது எப்படியாவது ஒரு தடவை கை கை கூப்பினாலே போருமா? அந்த கை கூப்பினாலே என்ன ஆயிடுறது அப்படின்னா சர்வ அனிஷ்ட நிவர்த்தியும் இஷ்டப்பிராப்தியும் ஏற்பட்டு போயிடுறதுன்னு சொல்லி சொன்னார். நாம் விரும்பாதது எல்லாம் போயிடுறது, நாம் எதை விரும்புகிறோமோ அந்த விரும்புறது மொத்தம் வந்துடுறது. அது வரதோட மாத்திரமில்லை, அது அப்படியே அழியாமல் இருந்துருக்கு என்பதாக சொல்லுகின்றார். இப்படி அஞ்சலியினுடைய பிரபாவம் நம்மளுடைய அனிஷ்டங்களை பூக்கடித்தும் இஷ்டங்களையும் கொடுப்பதாகவும் இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றார். இவ்வளவு பிரபாவமா அஞ்சலிக்கு, இது ஒரு கால் அதிவாதமா என்றெல்லாம் சந்தேகம் வரும். ஏன்னா அஞ்சலி அஞ்சலியினால சர்வபலனும் கிடைக்கிறதுன்னு சொல்லி சொல்றார். இப்படிலாம் சர்வபலனும் கிடைக்குமா? என்ன ஜாத்து ஹீயத்தேன்னு சொல்றார், சுபங்களை அது கொடுக்கின்றது. அந்த சுபங்களை அனுஷ்டத்தோடு கழிக்கிறதோட மாத்திரமில்லை, சுபங்களை கொடுக்கிறது. கொடுத்துட்டு ஒருபோதும் அது அழிவில்லாததாக அது குறைவில்லாததாக பண்ணுகின்றது என்று சொல்றார். இப்படிலாம் பண்ணக்கூடிய பிரபாவம் அஞ்சலிக்கு இருக்கிறதா? அஞ்சலின்றது வெறும ஒரு கை கூப்பிடுறது தானே என்பதாக ஒரு கேள்வி வருது. இந்த சுபம்ன்றது நம்ம பொறுத்த வரைக்கும் சுபம்ன்றது பரிபூர்ண பிரம்மானுபவம். அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது மோட்ச திசையில வரக்கூடியது. அந்த வரக்கூடிய மோட்ச திசையில வரக்கூடிய பரிபூர்ண பிரம்மானுபவத்தை கொடுக்கக்கூடியது அது பரண் நியாசம்தான். எம்பெருமானிடத்திலே நாம் செய்யக்கூடிய பிரபத்தி தான். பக்தியோகத்தினாலேயோ அல்லது பிரபத்தியினாலேயோ தான் எம்பெருமானை நாம் அடைய முடியும் என்பதாக ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ளது. அது ரகசியத்திரைதாரத்திலே சுவாமி தேசிகன் விஸ்தாரமாக அருளி செய்கின்றார். யாரெல்லாம் பக்தியோகம் பண்ணுவதற்கு அனதிகாரிகளாக இருந்திருக்காளோ, அதிகாரம் இல்லாதவர்களாக இருந்திருக்காளோ, அது முடியாததுனாலேயோ இல்லை பிறப்பினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால பக்தியோகம் செய்ய முடியாதவர்களுக்கு தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணாக்க எம்பெருமான் அந்த பக்தியோக ஸ்தானத்தில் தானே இருந்து கொண்டு அந்த பக்தியோகத்தினாலே என்ன பலன் ஏற்படுமோ அந்த பலனை எம்பெருமான் கொடுக்கின்றார் என்பதை சொல்லுகின்றார். இப்படி அஞ்சலி இப்போ இதனால பக்தியோகத்தினுடைய பலத்தை கொடுக்கறது சரணாகதி தான். அப்போ மோட்சரூப பலத்தை கொடுக்கறது சரணாகதின்னு இருக்கச்சே இங்க சொல்றார் சுபானி புஷ்ணாதி நஜாத்து ஹீயதே என்று சொல்லுகிறாரு.
அந்த சுபங்களை கொடுக்கிறது, சுபங்கள் ஏற்படுகிறதுன்றது கொடுக்கிறது, எது ஏற்படுறது, அஞ்சலி பண்ணிட்டோம்னாக்க நமக்கு பரிபூர்ண பிரம்மானுபவ பரியந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து விடுறது என்று அர்த்தம் ஏற்படுறது. இப்படி அஞ்சலிக்கு இவ்வளவு சிறப்பு சொல்வதற்கு அஞ்சலியும் பிரபத்தியும் ஒன்றுதானா? எது நமக்கு கொடுக்க மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, அஞ்சலியா பிரபத்தியா என்று கேள்வி வருது. அதுக்கு பதில் சாதிக்கின்றார் சுவாமி தேசிகன் அஞ்சலி வைபவத்தில். அஞ்சலி வைபவத்தில் சொல்லும்போது நோற்று நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் என்று ஆழ்வார் சாதித்தா மாதிரி, அதில் நோற்று கர்மயோகம் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, ஞானயோகம் நுண்ணறிவிலேன் என்று சொல்லும்போது ஞானயோகம் சொல்வதற்கு ஞானயோகம் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, என்னால் முடியாததாக இருந்துருக்கு, பக்தி யோகமும் என்னால் செய்ய முடியாதவனாக நான் இருந்துருக்கேன்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இருக்கின்ற தான் போய் அந்த ரங்கநாதனிடத்தில் போய் சரணாகதி தான் நான் பண்ண முடியும்னு சரணாகதி பண்ணுறார். புகழொன்றில்லாவிடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்பதாக சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடையான் விஷயத்திலே அருளி செய்கின்றார். அப்படி புகழின்றில்லாவுடியேன் என்பதனாலே தன்னுடைய காற்பண்ணியத்தை, தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே சரணாகதி பண்ணுகிறார் நம்மாழ்வார். இப்படி ஆகிஞ்சன்யம் அன்னிகதித்வம், ஆகிஞ்சன்யம் தன்னுடைய இயலாமை, அனநிகதித்வம் எம்பெருமான் தவிர வேறு யாரும் தனக்கு புகழ் அல்ல என்கிற ஒரு எண்ணம், இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இவாள்லாம் ஆகிஞ்சன்யத்தினாலேயும் அனநிகதித்தினாலேயும் இவ பிரபத்திக்கு அதிகாரியாக ஆகலாம். இப்படி பரநியாசம் பண்ணுறவனுடைய இது இவ பண்றான்னு சொல்லி சொன்னமானாக்க அதுக்கு உண்டான பரநியாசம் பண்ணிருக்கான்ற தெரிவிக்க கூடிய ஒரு முத்ரை தான் அஞ்சலி என்று சொல்லப்படுகிறது. எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ற வரைக்கும் தான் இந்த சிரமங்கள்லாம் நமக்கு ஏற்படுறது. இதர விஷயங்கள்ல விருப்பமும் சரணாகதி பண்ற வரைக்கும் தான் ஏற்படுறது. அதோடும் இல்லாமல் ஆத்ம விஷயமான ஞானம் இல்லாமல் இருக்கிறதும் அது வரைக்கும் தான். அசுகம் சுகம் துக்கத்தை அனுபவிக்கிறதும் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ற வரைக்கும் தான். இப்படி எம்பெருமானிடத்துல எவனொருவன் சரணாகதி செய்து விட்டானோ அது அந்த சரணாகதியினுடைய பிரபாவத்தினாலே மகாத்மியத்தினாலே எல்லா பாபங்களும் கழிந்து விடுகின்றன என்று சொல்லப்படுகிறது. அப்படி சரணாகதிக்கு சொல்லப்பட்டிருக்கிற பெருமை எல்லாம் இந்த அஞ்சலிக்கு உண்டா என்று ஒரு கேள்வி. அதுக்கு சொல்லுகின்றார், இது அஞ்சலின்றது என்னது அப்படின்னு சொல்லி சொன்னவானாக்க இது பிரபத்தி, ஒருவன் சரணாகத்தில் சரணாகதி பண்ணுகின்றானே அந்த சரணாகதி பண்ணினதற்கு அடையாளமாக இந்த அஞ்சலி, இந்த அஞ்சு கை கூப்பிடுறதுன்றது சொல்றது. உன்னை தவிர வேறு ஒருவரும் எனக்கு புகழ் இல்லை, உன்னிடத்தில் சரணாகதி செய்வது தவிர வேறு எதுவும் எனக்கு வழி இல்லை என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்ற இரண்டு அம்சங்களும், சரணாகதியின் இரண்டு அம்சங்களும் தன்னுடைய மனதில் இருப்பதை வெளிப்படுத்துவது இந்த அஞ்சலி என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இந்த அஞ்சலியே சரணாகதியாக ஆறது, தான் பண்ண சரணாகதியினுடைய வெளிப்பாடாக ஆறதுபடினால எப்படி சரணாகதி பரிபூர்ண பிரம்மானுபவத்தை கொடுக்க வல்லதாக இருந்திருக்கோ அதே மாதிரியாக பிரபத்தியை போலவே அஞ்சலியும் பரிபூர்ண பிரம்மானுபவத்தை கொடுக்கும். அனிஷ்ட நிவிருத்தி இஷ்டப்பிராப்தி ரூபமாக அனிஷ்ட நிவிருத்தி பூர்வக இஷ்டப்பிராப்தி என்று சொல்லப்படுகிறது. அனிஷ்ட நிவிருத்தியோடு கூட இருக்கக்கூடிய இஷ்டப்பிராப்தி, வெறும் இஷ்டப்பிராப்தி மாத்திரம் இருந்தாக்கா போராது, அனிஷ்ட நிவிருத்தியோடு சேர்ந்து இருக்கணும். அத்தை கொடுக்க வல்லது இது சரணாகதியை போல என்று சொல்லுகின்றார். இதுல இந்த அஞ்சலிக்கு ஒரு பெரிய விசேஷம், ஒரு சரணாகதி பண்றோம்னு சொன்னோம்னா
ஒருத்தர் சரணாகதி பண்ணணும், இன்னொருத்தர் அந்த சரணாகதியை ஏத்துக்கிறவாளாக இருக்கணும். அதை தான் தெரிவிக்கிறது. ரெண்டு பேருடைய சரணாகதி பண்றவாளுடைய சின்னம் அஞ்சலி அடையாளம். இவரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணிருக்கான்றத தெரிவிக்கிறது இருக்க அது அஞ்சலி கை கூப்பிடுறது. அதுதான் வந்து சரணாகதியினுடைய இவா பண்ண சரணாகதிக்கு அடையாளம். இந்த சரணாகதியை ஏத்துக்கொண்டதுக்கு அடையாளம், எம்பெருமான் ஏத்துக்கொண்டதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய அபயஹஸ்தம். இதுதான் சுவாரஸ்யம். ரெண்டு பேர் ஏன்னா இந்த சரணாகதின்றது ஒத்தரோட ஒத்தர் மாத்திரம் பண்றது இல்லை, அதாவது பண்றவா மாத்திரம் இல்லை, அது ஏத்துக்கிறவாளும் இருக்கணும். அந்த ரெண்டு பேரோட சேர்ந்த ஒரு விஷயமா இருக்கிறபடினால அதில் ரெண்டு பேருடைய அடையாளமும் தெரியணும். பெருமாள் ஏத்துண்டேன்றதுக்கு தெரியறதுக்கு அஞ்சலி ஹஸ்தத்தை சொல்றார், இது அபயஹஸ்தத்தை சொல்றார். பெருமாளிடத்துல நாம சரணாகதி பண்ணோன்றதுக்கு அஞ்சலி ஹஸ்தம். இப்படி ரெண்டையும் சேர்த்து சொல்றது தான் இது என்று சொல்லுகின்றார். பிராய பிரபதனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரயன்னு என்பதாக சுவாமி தேசிகன் நியாச திலகத்திலே அருளி செய்கின்றார். அந்த எம்பெருமான் ரங்கநாதன் அபயஹஸ்தம் வைத்து கொண்டு இருக்கின்றார். அந்த அபயஹஸ்தம் வைத்து கொண்டிருப்பதற்கு இப்படி கையினாலே அபயம் காண்பிக்கின்றார். மாசுஜகா என்று நீ இனிமேல் கவலைப்படாதே, என்னுடைய திருவடியிலே சரணாகதி பண்ணவன் இனிமே எதற்கும் விசாரப்படக்கூடாது என்பதற்காக அந்த அபயஹஸ்தத்தை காண்பிக்கின்றார். இந்த அபயஹஸ்தம் எதை குறிக்கின்றது அப்படின்னா பௌனப்புண்ணியம் நிவாரயன்னு, ஒரு கால் ஒரு விசேஷத்திற்காக எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணவர்கள், ஒரு பலனை உத்தேசித்து எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணவர்கள், அந்த பலத்திற்காக மீண்டும் அவருக்கு நினைவூட்டுதல் செய்ய வேண்டாம், மறுபடியும் மறுபடியும் அதை நீ செய்ய வேண்டாம் என்பதற்காக அதை தெரிவிப்பதற்காக அந்த அபயஹஸ்தத்தை ரங்கநாதன் தன் காண்பிக்கின்றார் என்று சுவாமி தேசிகன் நியாச திலகத்திலே அருளி செய்கின்றார். இங்கு காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாளும் அபயஹஸ்தத்துடன் எழுந்துள்ள இருக்கின்றார். அந்த தேவப்பெருமாளுடைய அபயஹஸ்தம் பார்க்கணும். அந்த ரங்கநாதன் சுவாகதோதார நேத்திரம் என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு சௌலபியத்தை காண்பிக்கிறது ரங்கநாதனுடைய திவ்யமங்கள விக்கிரகம். அப்படி பார்ப்பதற்கே வரச்சேயே வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கின்ற ஒரு திருக்கண்களோடு எழுந்தருளி இருக்கின்றார் ரங்கநாதன். அது தேவப்பெருமாளோ அதுக்கு நேர் விரோதமாக இருந்துருக்காருன்னே சொல்லலாம். என்ன இங்க பரத்தம் தான் பிரகாசமாக இருந்துருக்கு. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஏண்டு பல்யோ நிகழ்தோருழல்வோம் காண்தகுதோழன் நல் தென்னத்தியூரர்களினை கீழ் பூண்டவன் பாளன் தமானுகனை பொருந்தினமே. இது அமுதனார் அருளி செய்கின்ற பாசுரம் சுவாமி பாஷ்யக்காரரை குறித்து. பாஷ்யக்காரர் எப்பவுமே ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளினாலும் கூட தேவப்பெருமாளுடைய திருவடிகளையே எப்பவும் நினைச்சுட்டு இருந்துருக்கிறான். அந்த தேவப்பெருமாளிடத்துல எது ஈர்க்கிறது என்று சொன்னால் ஆண் தகுதோள் அண்ணல் தென்னத்தையூரர்கழலினை கீழ் பூண்டவன் பாளன் தாழ்ந்தகுதோள் அண்ணல். அந்த தேவப்பெருமாளை சொல்லும் பொழுது காண்தகுதோள் அண்ணல் என்பதாக சொல்லுகின்றார். அந்த காம்பீரியம் தோளழகு, அந்த தோளழகு பார்க்கக்கூடியதாக காம்பீரிய பிரகாச பண்ணி கொண்டிருக்கின்ற தென்னத்தியூராக இருந்திருக்கிற திருவத்தி மலையிலே எழுந்தருள் இருந்திருக்கிற தேவப்பெருமாளுடைய திருவடி கீழ் பூண்ட அன்பாளன், அவரிடத்திலே பூண்டதாக இருக்கின்ற பிரீத்தியை உடையவன் எம்மை ராமானுசன் என்று சொல்லுகின்றார். அப்போ அந்த ராமானுசன் அவருக்கு தேவப்பெருமாள் பண்ணிய அனுகிரகத்தை ஒரு சமயத்திலும் மறக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய மனசுல இருக்கிறது மொத்தம் தேவப்பெருமாள் தான் என்று சொல்லலாம். அந்த தேவப்பெருமாளை ஸ்மரிக்காமல் இருக்கிறது இல்லை. அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் அவருடைய அபயஹஸ்தம் பிரத்யக்ஷமாக அவரை ரக்ஷணம் பண்ணியது.
அந்த தேவப்பெருமாளுடைய அபயஹஸ்தம் என்ன பண்ணுது அப்படின்னா, எங்கேயோ விந்தியாட்டவியில விந்திய மரத்து காட்டுல விடப்பட்ட பிரிந்து பிரிந்து வந்த பாஷ்யக்காரரை ஒரே ராத்திரியில இந்த சாலகணத்துக்கு அருகாமலே கொண்டு நிறுத்தினார்னாக்கா அது திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகள் அதுலேயும் தேவப்பெருமாள் அபயஹஸ்தத்தை கொண்டு இருக்கிறதுக்கு காரணம், நீங்கள் யாரும் பயப்படாதீர்கள், உங்களுக்கு எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அவ்வளவு சிரமத்தையும் போக்கடிக்க வல்லவனாக நான் இருக்கின்றேன் என்று தன்னுடைய பரத்வத்தை சூச்சிப்பித்து கொண்டு வெளிப்படுத்தி கொண்டு அவனுடைய சர்வசக்திமத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டு அந்த எம்பெருமான் அபயப்பிரதானம் பண்ணுகின்றான். அந்த அபயஹஸ்தம் என்பது நாம் பண்ணும் சரணாகதியை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டான் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு சின்னம் ஆகும். இதுவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சின்னம், அடையாளம், அஞ்சலி. அந்த அஞ்சலின்றது சரணாகதி. அந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்டதற்கு எம்பெருமான் வெளிப்படுத்தும் அடையாளம் அபயமுத்ரை என்று சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். இதற்கு மேல ஒரு விஷயம், அஞ்சலி பிரபத்தி இரண்டுமே எம்பெருமானை உகப்பிக்கின்றன என்று சொல்லுகின்றோம். எப்படி என்பதை பார்க்க வேண்டும். அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி என்று சொல்லப்பட்டது. அஞ்சலி என்பது உத்தமமான ஒரு முத்ரை, இது ஒரு அடையாளம். இந்த அஞ்சலியை பார்த்த மாத்திரத்தினாலே, நாம் அஞ்சலி சமர்ப்பித்த மாத்திரத்தினாலே இது எம்பெருமானுடைய சீற்றத்தை ஆற்ற வல்லதாக இருக்கின்றது. எம்பெருமான் நம்மிடத்திலே நாம் செய்யும் தீவினைகளுக்கு பயனை அளிக்க வேண்டும் என்கிற எண்ணத்துடன் இருக்கின்றார். கர்மானுபந்தி பலதான ரதஸ்ய பர்த்து என்று ஆண்டாள் விஷயத்திலே சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். கர்மானுபந்தி பலதான ரதஸ்ய என்பதாக அவரவர்களின் தீவினை பயனுக்கு ஏற்ப அவரவர்களுக்கு பலத்தை அளிப்பதற்கு அதே அந்த அளிப்பதற்கு சித்தமாக எம்பெருமான் எழுந்துள்ள இருந்திருக்கான். அவர் அந்த மாதிரி தான் பலனை அளிக்கிறவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். அப்பேற்பட்ட எம்பெருமான், அந்த எம்பெருமான் அவனிடத்திலே சரணாகதி பண்ண உடனே தன்னுடைய சீற்றம் தணிந்து நமக்கு அனுகிரகம் செய்ய ஆரம்பிக்கின்றான். இது சரணாகதி செய்யும் காரியம். அதே மாதிரியாகவே அஞ்சலி எம்பெருமானிடத்திலே அஞ்சலி சமர்ப்பித்து விட்டோமானால் அந்த அஞ்சலியை என்ன பண்ணும் என்று கேட்டா, எம்பெருமானுடைய சீற்றத்தை போக்கடித்து அனுகிரகம் உண்டாகும்படியாக பண்ணுகின்றது என்று சொல்லுகின்றார். ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஒரு நிகழ்ச்சி, ராமர் மால்யவானில் எழுந்தருளியிருக்கின்றார். அந்த மால்யவான் மலையிலே ஒரு குகையிலே ராமர் எழுந்தருளி இருந்திருக்கார். வாலிவதம் முடிந்த பிறகு மாரிக்காலம் வந்துவிட்டது, மழைக்காலம் வந்துவிட்டது என்பதற்காக அந்த மழைக்காலத்தில் சீதையை கண்டுபிடிப்பதற்காக, எங்கே இருக்கிறாள் சீதா பிராட்டி என்பதை கண்டுபிடிப்பதற்காக எல்லோரையும் அனுப்பித்து பார்த்து வரக்கூடியதற்கு சமயம் ஏற்றதாக இல்லை என்பதை கொண்டு ராமர் மாரிக்காலம் வரைக்கிலும் தாம் மால்யவானில் இருப்பதாகவும், சுக்ரீவனை அதனால் வரை இந்த மாரிக்காலம் வரைக்கிலும் ராஜ்யத்தில் இருந்து கொண்டிரு என்றும் கூறினார். அந்த மாரிக்காலம் கடந்தும் சுக்ரீவன் வரவில்லை. வராததனாலே ராமனுக்கு திருவுள்ளத்தில் ஒரு சீற்றம் ஏற்பட்டது. நச்ச சங்குச்சித புந்தா ஏனவாலி ஹதோகதஹா என்பதாக சொல்லுகின்றார். இந்த சுக்ரீவன் சிற்றின்பத்தில் மூண்டு இருக்கின்றானே, இவனுக்கு இன்னும் தெரியவில்லை, வாலி போன வழி இன்னும் அடையவில்லை என்பது, அதை நீ அவனை உணரச் செய் என்று லக்ஷ்மணனை அனுப்பிக்கின்றார். லக்ஷ்மணனுக்கு கேட்கணுமா, அவர் வரச்சு சாதாரணமாகவே கோபத்தோடு இருப்பார். அதுவும் ராமனுடைய ஒரு திருவுள்ளத்திற்கு ஒரு சிரமம் ஏற்படுகிறது, அதற்கு காரணமாக ஒருவர் இருக்கின்றார் என்றார்.
அதை லக்ஷ்மணனால் ஒரு காலம் பொறுத்து கொள்ள முடியாது. அதனாலேயே லக்ஷ்மணர் அதிவேகமாக மிகவும் கோபமாக எழுந்தருளுகின்றார். அவரை பார்த்து மீதி வானர கூட்டங்கள் எல்லாம் நடுங்குகின்றன. அப்பொழுது லக்ஷ்மணர் வருவதை அந்த சுக்ரீவனிடத்திலே சொல்லுகிறார்கள் சில வானர படையை சேர்ந்தவர்கள். அப்பொழுது ஹனுமார் சொல்லுகின்றார், நீ நிறைய தப்பு பண்ணிட்ட, ஆகையால கிருதாபராதஸ்ய, தப்பு செய்தவர்களுக்கு வேற வழியே இல்லை. அந்தரேன் அஞ்சலிம் பத்மா லக்ஷ்மணஸ பிரசாதநாத் என்று சொல்லுகின்றார். நீ கை கூப்பிண்டு போய் லக்ஷ்மணிடத்துல போய் கை கூப்பிண்டு போய் நில்லு, அது தவிர கை கூப்பிண்டு நிக்கிறது தவிர வேற எந்த வழியும் அந்த லக்ஷ்மணனை லக்ஷ்மணனின் சீற்றத்தை தணிக்க வல்லது அல்ல என்று ஹனுமார் உபதேசம் பண்ணுகின்றார், தாரை உபதேசம் பண்ணுகின்றார். ஆகையால அந்த அஞ்சலின்றது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, அது எம்பெருமானுடைய சீற்றத்தை போக்கடித்து அவனுக்கு அவனுடைய அனுகிரகத்தை நம் விஷயத்தில் ஏற்படும்படியாக பண்ணுகிறது அஞ்சலி என்று சொல்லுகின்றார். ஆகையால அஞ்சலிக்கு ஒரு சரணாகதி, அஞ்சலின்றது சரணாகதியை உள்ளடக்கியதாக இருந்துருக்கு. ஆகையால இதுல எந்த விதமான ஒரு மாறுபாடும் கிடையாது. இதுக்கு இருக்கக்கூடிய விசேஷங்கள் இப்பவே இருக்கின்றது என்று சொன்னார். அதுக்கு மேல ஒரு சந்தேகம் வருது, அஞ்சலி சரணாகதி இரண்டுக்குமே எம்பெருமானுடைய சீற்றத்தை போக்கடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கின்றது. அந்த எம்பெருமானுடைய சீற்றத்தை போக்கடிக்கிற சாமர்த்தியம் இருக்கிறதுனால அப்படினால இந்த அஞ்சலின்றது பரநியாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம் என்று ஏற்படுகிறது. இப்ப சாதாரணமாக சொல்லும் பொழுது பக்தியோகமோ அல்லது பிரபத்தியோதான் எம்பெருமானுடைய சீற்றத்தை தணித்து நம்மை அவனிடத்தில் சேர்ப்பிக்கும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் பொழுது அஞ்சலி எப்படி அந்த காரியத்தை செய்யும் என்று ஒரு கேள்வி. அடுத்தது என்னன்னா, பிரபத்திக்கே சில தனியான சிறப்புகள் உள்ளன. இந்த பிரபத்திக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், ஒருவன் பக்தியோகம் பண்ணி எம்பெருமானை அடைகிறான் என்று சொன்னால் அவன் பக்தியோகத்தினாலே சஞ்சித பாபம் என்று சொல்லக்கூடிய பாபங்களை அழித்து அதற்கு பிறகு, அதாவது இதுனால் அந்த பக்தியோகம் பண்ணுவதற்கு முன்பு வரைக்கிலும் இருக்கக்கூடிய பாபங்கள், அந்த பாபங்கள் பக்தியோகத்தினுடைய மகிமையினாலே போக்கடிக்கப்படுகின்றன என்று சொல்லுகின்றார். ஆனால் பிராரப்த பாபம் என்று ஒரு பாபம் உண்டு, பலன் கொடுக்க தொடங்கிய பாபம். அந்த பிராரப்த பாபத்தை பக்தியோகம் போக்கடிக்காது. எந்த பாபங்கள் பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டதோ அந்த பலனை அனுபவித்த பிறகுதான் பக்தியோகம் செய்பவர்கள் எம்பெருமானை அடைய முடியும். இதே சரணாகதி என்பதோ அந்த பிராரப்த கர்மாவையும் போக்கடிக்க வல்லது என்று பக்தியோகத்தை காட்டிலும் தனிச்சிறப்பு பெற்றது சரணாகதி என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணுகிறார்களோ அவர்களிடத்திலே எம்பெருமானுக்கு விசேஷமான கருணை உண்டு என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அஞ்சலி தாம் பண்ண சரணாகதியின் வெளிப்பாடு, வெளிப்படுத்துகின்ற ஒரு முத்திரை என்று எடுத்துக்கொண்டோமானால் அந்த சரணாகதி பண்ணவனிடத்திலே எவ்வளவு பிரீத்தி எம்பெருமானுக்கு ஏற்படுகின்றதோ அதே அளவு பிரீத்தி இந்த அஞ்சலியினாலே தான் செய்த சரணாகதியை வெளிப்படுத்துபவனிடத்திலும் பிரீத்தி ஏற்படுகிறது என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. இல்ல, அஞ்சலி வந்து இந்த சரணாகதியினுடைய வெளிப்பாடு அல்ல என்று சொன்னாலும் கூட, ஒருவர் கோவிலில் எம்பெருமானுக்கு மாலை கட்டி கொடுக்கின்றார் எம்பெருமான் சாத்தி கொள்வதற்காக, சிலர் தீபங்கள் ஏற்றுகின்றார்கள், சிலர் பிரதட்சிணம் செய்கின்றார்கள், சிலர் பிரணாமங்கள் செய்கின்றார்கள்.
இப்படி மாலை கட்டி கொடுப்பது, தீபம் ஏற்றுவது, பிரதட்சிணம் செய்வது, இவையெல்லாம் உடனே மோட்சத்தை கொடுக்க வல்லது அல்ல. சரணாகதி மாதிரி அதே கணக்கிலேதான் இந்த அஞ்சலியையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். எப்படி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அப்பவும் அஞ்சலிக்கு ஒரு விசேஷம் இருக்கின்றது, அந்த கை கூப்புவதற்கு ஒரு விசேஷம் இருக்கின்றது என்பதை அருளி செய்கின்றார் சுவாமி தேசிகன். நேகாபிக்ரம நாசோஸ்தி என்று கீதையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நேகாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்யதே ஸ்வல்பமப்யச தர்மஸ்ய பிராயத்தே மகதோ பயாத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் கர்மயோகம் செய்ய ஆரம்பிக்கின்றார். அந்த கர்மயோகத்தை தொடங்கி அதை முடிக்காமலே நடுவிலே விட்டுவிட்டாலும் கூட எவ்வளவு தூரம் அந்த கர்மயோகத்தை பண்ணி இருக்கின்றாரோ அவ்வளவு தூரத்திற்கு பலன் கிடைக்கும். சில கர்மாக்களை நடுவில் விட்டுவிட்டோமானால் அப்பொழுது என்னாகும்னா பாபம் வந்து சேர்ந்துடும். ஆனா இதுக்கு அப்படி கிடையாது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா எவ்வளவு தூரம் பண்ணிருக்குமோ அவ்வளவு தூரத்துக்கு எம்பெருமான் பலத்தை அளிக்க வல்லவனாக ஆகிறான் என்று சொல்லுகின்றார். அதே ரீதியிலே அஞ்சலி சமர்ப்பித்தோமானால் அதற்கு என்ன உண்டோ பலன் உண்டோ அந்த பலனை எம்பெருமான் கட்டாயம் கொடுக்கின்றார். அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. சக்கரது உச்சரித்தம் ஏன ஹரிரித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோட்சாய கமனம் பிரதி என்று ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. சகிருதுச்சரித்தம் ஏன ஹரிரிதி அக்ஷரத்வயம் ஹரிகின்ற ஒரு இரண்டு எழுத்துக்களை ஒருவன் ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டானே ஆனால் அவன் சன்னாகமாக இருந்திருக்காரா மோட்சாய கமனம் பிரதி, அவனுக்கு மோட்சம் சித்தமா இருந்திருக்கு, அந்த மோட்சத்துக்கு போறதுக்கு மூட்டையெல்லாம் கட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான் என்று சொல்லுகின்ற. இப்ப ஹரிகின்னு சொன்ன மாத்திரத்தினாலேயே மோட்சம் வந்துருமா? இது பக்தி இது எப்படி என்று இதெல்லாம் கேட்டமான அதற்கு பதில் சொல்லுகின்றார். நாம் செய்த நல்ல காரியம் ஒரு கல்கோட்டை மாதிரியாக இட்டபடை கற்படையாக இருந்திருக்கும். அந்த நல்ல காரியத்துக்கு எப்பவுமே அழிவில்லை. நல்ல காரியம் நல்லதை தான் நமக்கு கொடுக்கும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது என்ன பண்ணும் அப்படின்னா பாபக்ஷயத்தை ஏற்படுத்தி நாம பண்ணிருக்கிற எம்பெருமானை அடைவதற்கு தடங்களாக இருந்திருக்கிற பாபங்களை போக்கடித்து சத்வோன்மேஷம் சதாச்சாரிய கடாட்சம் ஏற்பட்டு அந்த ஆச்சாரியரை அணுகும்படியான ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுத்து இதனாலே எம்பெருமானிடத்திலே சரணாகதியோ அல்லது பக்தியோ அவரவர்களுடைய அதிகாரத்திற்கு ஏற்ப பக்தியையோ பிரபத்தியையோ பண்ணுவதற்கு அதை மூல பண்ணுகின்றது இந்த தீபாரோபணம் மாலாக்கரணம் முதலியவைகள். அதே மாதிரியாக அந்த லிஸ்டில் இதையும் சேர்த்தமானாலும் அஞ்சலியும் அதே மாதிரியாக சரணாகதியில் மூலச் செய்வதாக ஆகின்றது என்று சொல்வதனாலும் எந்த விதமான தவறும் இல்லை என்று சொல்லுகின்றார். அதோடு இல்லாத இன்னொரு விஷயம், இப்படியெல்லாம் அஞ்சலிக்கு பெருமை சொல்லுவது என்பது இது ஒரு அதிவாதம் என்று சிலர் சொல்லுகின்றார். அப்படி எதுவும் கிடையாது. அஞ்சலிக்கு பெருமை சொல்லுவது அதிவாதம் இல்லை, இது சாட்சாத்தா அஞ்சலிக்கு உண்டான பெருமைதான் என்று சொல்லுகின்றார். அஞ்சலி பண்ணிட்டமான கை கூப்பினா போருமா? போனா எல்லா பலனையும் கொடுத்துருவார் பெருமாள், எல்லா பலனையும் கொடுத்து விடுறாராம். இது பக்தியோகத்துக்கு தான் இருக்கு. ஆர்த்தோவா எதிவா திருப்தகான்னு சொல்லுகின்ற, அவன் ஆர்த்தனாக இருந்தாலும் திருப்தனாக இருந்தாலும் எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணான்னாக்கா அவன் வந்து அவனுக்கு எல்லா விதமான பலனும் கிடைக்கிறதுன்னு சொல்லி சொல்றார். சதுர்விதா பஜந்தே மாம்னா ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுர் அர்த்தார்த்தி ஜானிது பரதர்ஷபான்னு சொல்லி நான்கு விதமான புருஷார்த்தங்களை விரும்புகிறவர்களும் என்னை அணுகுகின்றனர் என்றெல்லாம் அருளி செய்கின்றார். அப்படி அந்த பக்தியோகத்திற்கும் சரணாகதிக்கும் பெருமை சொல்லப்பட்டுள்ளது. எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் அழிக்க வல்லது சரணாகதி, நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் அழிக்க வல்லது பக்தியோகம் என்று சொல்லப்பட்டுள்ளது.
அதே மாதிரியே அஞ்சலியும் எல்லா புருஷார்த்தத்தையும் கொடுக்க வல்லது என்று சொல்லுகின்றார். என்ன, யாரெல்லாம் பிரயோஜனாந்தரங்களை மோட்சம் தவிர பரிபூர்ண பிரம்மானுபவம் தவிர மீதி லௌகிகமான விஷயங்களை விரும்புகிறவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கும் அந்த லௌகிகமான ஒரு பலனை எம்பெருமான் அளிக்கின்றார் என்று சொல்லுகின்றார். இது இந்த அஞ்சலியினாலேயே. என்ன காரணம் என்னன்னு கேட்ட, அந்த அஞ்சலிக்கு அவ்வளவு மகத்துவம் இருந்திருக்கு, மகாத்மியம் இருந்திருக்கு என்று சொல்லுகின்றார். தேவப்பெருமாள் விஷயத்திலே சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்து என்கிற ஸ்தோத்திரத்தை செய்துள்ளார். அந்த ஸ்தோத்திரத்திலே அஞ்சலியினுடைய வைபவத்தை ஒரு ஸ்லோகத்தினாலே அருளி செய்கின்றார். ஹஸ்தீஷ துக்க விஷதிக்த ஃபலானுபந்தின் ஞாப்ரம்ம கீட்டம் அபராஹத சம்ப்ரயோகே துஷ்கர்ம சஞ்சய வசாதே துரதிக்ரமேன பிரத்யஸ்திரமஞ்சலி ரசௌ தவ நிக்ரஹாஸ்திரே. எம்பெருமானுடைய ஒரு அஸ்திரம், அது நிக்ரஹாஸ்திரம். என்ன, நாம தப்பு பண்றோம், இந்த தப்பு பண்ணவர்களாக இருக்கிறவர்கள் விஷயத்துல அது யாருன்னா, பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு புழு பூச்சி வரைக்கலும் தப்பு பண்ணால்னாக்க எவ்வளவு தூரம் என்ன தப்பு பண்ணுகிறார்களோ அந்த தப்புக்கு தகுந்த மாதிரி தண்டனை, அந்த தண்டனையை கொடுக்கறதுன்றது எம்பெருமான் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு விஷயம். எம்பெருமான் தண்டனையை கொடுக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன என்று கேட்டோமானால், அவர் திருவுள்ளத்திலே சீற்றம் ஏற்படுகிறது. நம்ம விஷயத்துல அவருக்கு அனுகிரகம் இல்லாமல் சீற்றம் ஏற்படுவதுதான் அந்த தண்டனைக்கு காரணமாக இருந்திருக்கு. அந்த சீற்றம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்று அடுத்த கேள்வி வருது. அந்த எம்பெருமான் திருவுள்ளத்தில் சீற்றம் ஏற்படுவதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம்தான், அவன் சொன்ன கட்டளையை நாம் மீறுவது. ஆஜ்ஞா சேதி மம துரோகி என்று சொல்லுகின்றார். ஆகையாலே அவனிட்ட கட்டளையை மீறி நடந்து கொள்வதாகிற ஒரு செயலினால் சீற்றம் ஏற்பட்ட எம்பெருமான் நம்மிடத்திலே ஒரு நிக்ரஹாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுகின்றார். அந்த நிக்ரஹாஸ்திரம் எப்பேற்பட்ட நிக்ரஹாஸ்திரம் தெரியுமா, அந்த அம்பு நுனியில விஷம் தோஞ்சி இருக்கு, அந்த அம்பு கணக்கு நம்ம மேல பட்டுதுன்னாக்க கட்டாயம் பிழைக்கவே முடியாது. விஷம் தோய்ந்த அன்பை உடையவரா, அதாவது அம்பை உடையவராக இருக்கிறார். அந்த அதுதான் எம்பெருமானுடைய நிக்ரஹாஸ்திரம். ஹஸ்தீஷ துக்க விஷதிக்த ஃபலானுபந்தினி அப்ரம்ம கீட்டம் அபராஹத சம்ப்ரயோகே. யாரெல்லாம் எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு உட்பட்டவர்களாக ஆகிறார்களோ, அது பிரம்மாவிலிருந்து புழு வரியக்கிலும் இருக்கக்கூடிய எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்களாலே தடுக்க முடியாததாக இருந்திருக்கு எம்பெருமானுடைய நிக்ரஹாஸ்திரம் என்பது. துஷ்கர்ம சஞ்சய வசாத்து துரதிக்ரமேன, இப்படிப்பட்ட நிக்ரகம் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன, நம்மளுடைய பாப விசேஷங்கள். அந்த துஷ்கர்ம சஞ்சய ஒன்றும் நஞ்சம் இல்லை, முட்டை மூட்டையா நாம பண்ணிருக்கிற பாப்பங்கள், அந்த பாப்பங்கள்னாலே இந்த எம்பெருமானுடைய சீற்றத்தை, சீற்றமாகிற ஒரு நிக்ரஹாஸ்திரத்தை தடுக்க முடியாமல் இருக்கிற நிலையில இதுக்கு எதனா ஒரு வழி இருக்கா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு ஒரு பிரத்யஸ்திரம், ஒரு அஸ்திரம் இருந்ததுன்னாக்கா அந்த அஸ்திரத்துக்கு எதிர் அஸ்திரம் போடணும். ஒருத்தர் அக்னின்னு அக்னி அஸ்திரம் போட்டோமானாக்க அதுக்கு திருப்பி எதிர் அஸ்திரம் போடணும், வாரணாஸ்திரத்தை பிரயோகம் பண்றது. இது பண்ணமானா இந்த ஆக்னேயாஸ்திரத்தினுடைய ஒரு வீரியம் தணிந்து போயிடும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய சீற்றமாகிற ஒரு பெரிய அஸ்திரம் நம்ம மேல பிரயோகம் பண்ணச்சு, இந்த அஸ்திரத்தை தடுக்கிறதுக்கு எதிரம்பு எதனா உண்டா என்று கேட்டா, ஒரே ஒரு அம்புதான் இருந்துருக்கான், பிரத்யஸ்திர மஞ்சலி ரசௌ தவ நிக்ரஹாஸ்திரே. தவ நிக்ரஹாஸ்திரே பிரத்யஸ்திரம் இந்த அஞ்சலி. இந்த கை கூப்பிட்டுமானாக்க எம்பெருமானுடைய சீற்றமாக இருக்கிற ஒரு அஸ்திரத்திற்கு அந்த கை கூப்புதல் ஆகிற ஒரு அஸ்திரம் இது எதிர் அஸ்திரம் ஆயிடுறதுதான், அது அப்படியே அந்த நிக்ரகம் தணிந்து அனுகிரகமாக மாறி விடுகிறது என்று தேவப்பெருமாள் விஷயத்துல சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். இதே திருவேங்கடமுடையான் விஷயத்துல சொல்றார்,
விஜயத்தானமுபாசிரிதோம். அத பெருமாளுக்கு நாம பண்ண பாப்பங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அவரே பயந்து போறாராம். இவன் பண்ணிருக்கிற பாப்பங்கள்லாம் எப்படிறப்பா போக்கடிக்கிறது, எப்படி ஒரு சண்டை நடக்கிறது, நம்ம பாப்பங்களுக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு சண்டை நடக்குது. இந்த சண்டை நடந்தாக்க இதில் பெருமாளே தோத்து போடுவார் போல இருக்கான். இவர் எவ்வளவுதான் இந்த பாப்பங்கள்லாம் போக்கடிக்கணும் போக்கடிக்கணும்னு நினைச்சா கூட மேல மேல நம்ம பாப்பங்களே பண்ணிருக்கிறதுனால பெருமாளே தோத்து போடுவார் போல ஆகி போச்சான். சரி, நீ அதுக்கு தயாதேவி சொல்ற, நீ விசாரப்படாத, அந்த போருக்கு போகும் பொழுது கவசத்தை சாத்திட்டு போனோமானாக்க, கவசத்தை போட்டுட்டு போனோமானாக்க தோல்வின்றது வராது. ஆகையால பாப்பங்களாகிற அம்பு எம்பெருமானை நோக்கி, அந்த நம்ம பாப்பங்களாகிற அம்ப நம்ம இது பண்ணோமானா தயை என்கிற ஒரு கவசத்தை பெருமாள் சாத்திண்டாருனாக்க அவர் எப்பவுமே தோல்வி அடைய மாட்டார் என்பது என்று சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். இங்கு எம்பெருமானுடைய நிகிரகாஸ்திரத்துக்கு எதிரம்பாக நாம செய்யக்கூடியது எதுன்னு கேட்டோம்னாக்க இந்த அஞ்சலி தான். ஆகையால இந்த அஞ்சலி சகல பலனையும், ஏன்னா நமக்கு ஒரு பலன் கிடைக்காது போறதுன்னு சொன்னோமா, அதுக்கு காரணம் எம்பெருமானுடைய நிகிரகம் தான், எம்பெருமானுடைய சீற்றம் தான் காரணமாக இருந்துருக்கு. அந்த சீற்றம் தணிந்தெடுத்துனாக்க அந்த பலன் நமக்கு கட்டாயம் வந்துவிடும் என்று சொல்லுகின்றார். ஆகையால அஞ்சலிக்கு அவ்வளவு மகாத்மியம் இருந்துருக்கு. இந்த அஞ்சலிக்கு இருக்க வேண்டிய இதனால இந்த ஸ்லோகத்தினாலே அஞ்சலியினுடைய வைபவத்தை சுவாமி தேசிகன் ஒரு ரகசியம் மூலமாக சாதிக்கின்றார். அதற்கு அஞ்சலி வைபவம் என்றே அந்த ரகசியத்திற்கு பெறுகிறது பெயர். இங்கு எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணவன் இருக்காளே, அந்த அவருக்கு அவ சரணாகதியினுடைய வெளிப்பாடாக இருந்திருக்கிறது அஞ்சலின்றதுக்கு. இதுக்கு ஒரு அடையாளம் என்ன இருந்திருக்குன்றதுக்கு சொல்லுகின்றார். ஒரு நாலு விஷயம் தேவைப்படுறது. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எம்பெருமானிடத்துல எம்பெருமானுக்குக்கே தான் அடிமை, எம்பெருமானை தவிர வேற யாருக்கும் அடிமை இல்லை என்று பறைசாற்ற வேண்டும். ஒரு கால் ஒருத்தம் வந்து அவ அம்மா அப்பா கொஞ்சம் எம்பெருமானிடத்துல பக்தி இல்லாதவளாக இருந்துருக்கா, அவ பேரை சொல்லி இவனை கூட்டாக்கா கூட இவன் அதை விரும்ப மாட்டானா, என்ன அவள்லாம் கொஞ்சம் எம்பெருமானிடத்துல பக்தி இல்லாதவளாக இருந்துருக்கிறதுனால தான் எப்படி உபதேசம் தன்னை எப்படி கூப்பிட வேணும் என்று அவன் நினைப்பான் என்றால் எம்பெருமானுடைய அடிமை என்றே தன்னை கூப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். ஏகாந்தி வியபதேஷ்டவியா நைவ கிராம குலாதிபிஹி விஷ்ணுனா வியபதேஷ்டவியா தஸ்த சர்வம் சஏவஹி, அவனுக்கு எல்லாமாகவே இருப்பது அந்த எம்பெருமான் தான் ஆனபடியினாலே கண்ணபரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவர்க்கு உரியேனோ என்று ஆழ்வார் சாதிக்கின்றார். அந்த மாதிரியாக எம்பெருமானுக்கு தான் தான் அடிமை என்பதை பறைசாற்றி கொண்டு இருக்க வேண்டும். இது ஒரு காரணம், இது ஒரு அடையாளம். இரண்டாவது அடையாளம், இந்த ஏகாந்தியாக இருந்திருக்கிறவன் எம்பெருமானை தவிர வேற ஒருவரையும் வேற தேவதாந்தரங்களுக்கு தேவதாந்தரங்களை எந்த காரணத்தை முன்னிட்டும் அடைபவன் அல்ல என்று இருக்க வேண்டும். ஆகையால எவ்வளவுதான் சிரமமாக இருந்தாலும் கூட தன்னை சேர்ந்தவர்களோ அல்லது தனக்கு மிகவும் ஆப்தர்களோ அவர்கள் சொன்னாலும் கூட தேவதாந்தரத்தை எம்பெருமானை தவிர வேறு தேவதையை அவன் தொழுவதற்கு ஒருபொழுதும் இசையாமல் இருக்கிறது இருக்கின்றது. இது ஒரு இரண்டாவது அடையாளம். மூணாவது, அவன் எம்பெருமான் தவிர அனன்ய பிரயோஜனமாக இருந்திருக்கு. எம்பெருமானுக்கு கை கூப்புறோம், இந்த கை கூப்புறது, இந்த கை கூப்புறதுனால நான்கு வித புருஷார்த்தங்களும் கிடைக்கும்ன்றது சித்தம். அப்படி இருந்தாலும் கூட நான் கை கூப்புறதே ஒரு புருஷார்த்தமா நான் கை கூப்புறேன். எம்பெருமானுக்கு என்ன திருவுள்ளமோ அவர் எதை விரும்புகின்றாரோ அந்த புருஷார்த்தத்தை நமக்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறது இருக்க அந்த நிலை இருக்க அதுதான் மூன்றாவதாக சொல்லப்படுகிறது. நான்காவதாக சொல்லப்படுவது என்னன்னு கேட்டா, இது தவிர வேற உபாயம் இல்லை என்பது. எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்வது தவிர வேறு உபாயம் இல்லை எம்பெருமானை அடைவதற்கு என்பதாக. இது உபாய தசை உபேய தசை என்று இரண்டு தசை இரண்டு நிலைப்பாடுகள் சொல்லப்படுகின்றன. எம்பெருமானை அடைவதற்கு வழியாக இருக்கும் பொழுதும்
இந்த அஞ்சலி என்பது இந்த சரணாகத்தியை சொல்லுகின்றது. சரி, இப்போ இது சரணாகத்தியை சொல்லி இது வெளிப்படுத்துகின்றதுன்னு சொல்லியாச்சு. சீவைக்குண்டத்தில் இருக்கின்ற நித்தியசூரிகள்லாம் கைகோப்பி நிற்கிறாள், அதுக்கு என்ன பிரயோஜனம்? அவ என்ன புதுசா அடையிறது, அடைய வேண்டியது அடைஞ்சிட்டா, அதுக்கப்புறம் அங்க போய் கை கூப்பிடறாள். அந்த கை கூப்பிடறதுக்கு என்ன விஷயம்னா, அது பலனாகவும் இருந்துருக்கான், தன்னுடைய சேஷத்துவத்தை பிரகடனம், தான் எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு அடிமையாக இருந்துருக்கோன்றத வெளிப்படுத்துவதாக இருந்துருக்கு. அப்படி அஞ்சலியினுடைய வைபவம் மிகவும் விஸ்தாரமாக இருக்கின்றது என்பதை சுவாமி தேசிகன் அஞ்சலி வைபவம் என்கிற ரகசியத்திலே அருளி செய்தார். அதனுடைய ஒரு ஏகதேசம், ஒரு துளி, ஒரு மூலை நாம் பார்த்தோம். இந்த மாதிரி எல்லாம் அஞ்சலியினாலேயே நான்கு விதமான விஷயங்களை வெளிப்படுத்துவதாக இருப்பவர்கள் நாதமுனிகள் ஆளவந்தார் போன்றவர்கள் என்று சொல்லுகின்றார். ஒரு பாசுரத்தை கொண்டு அந்த அஞ்சலி வைபவத்தை நிகமனம் செய்கின்றார். கண்ணன் கழல் தொழ புகுப்பிய கையின் பெருமைதனை எண்ணங்கடக்க யமுனை துறைவர் எம்புதலால் திண்ணம் இதுவென்று தேறி தெளிந்த பின் சின்மதியோர் பண்ணும் பணிதிகள் பாற்றி பழந்தொழில் பற்றினமோம் பற்றினமே. கண்ணன் கழல் தொழ எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குவதற்காக புகுப்பிய கையின், இதுக்காக கை கூப்பினார். அந்த கூப்பியினுடைய கை, அந்த அஞ்சலி இருக்க, அந்த அஞ்சலியினுடைய பெருமை இதனை பிரபாவத்தை யமுனை துறைவர் யாமுன முனியாக இருந்திருக்கிற ஆளவந்தார் அருளி செய்தார். இந்த ஸ்லோகத்தினாலே, அந்த அந்த தொதங்கிரி முத்திசிய என்கிற ஸ்லோகத்தினாலே அருளி செய்தது, இயம்புதலால் ஒரு ஸ்லோகத்தினாலே அருளி செய்தபடியால் இது திண்ணம் என்று, இதுவே சித்தாந்தம் என்று தேறி தெளிந்தபின் நிச்சயித்த பிறகு சின்மதியோர் பண்ணும் பணிதிகள் மாற்றி, சின்மதியோர் பண்ணும் அல்ப புத்தியுடையவர்களாக இருந்திருக்கிற வாதங்கள்லாம் இருந்திருக்க, அந்த வாதங்கள்லாம் போய் இந்த அஞ்சலி பண்ணிட்டாக்கா சகல பலனும் வந்துடும் சொல்றதெல்லாம் அதிவாதம்னு சொல்றாளே, அந்த வாதங்கள்லாம் போய் பழந்தொழில் பற்றினும் பழமையாக இருக்கக்கூடியதாக இருக்கிற அந்த பிரபத்தியை உபாயமாக கொண்டோம், பிரபத்தியை தான் இந்த அஞ்சலி வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் அறிகின்றோம் என்று சுவாமி தேசிகன் அந்த அஞ்சலி வைபவத்தை தலை கட்டுகின்றார். ஆகையால் அந்த தொதங்கி முத்திஷ்ய என்கிற ஸ்லோகத்திற்கு சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள பிரகாரம் யதாமதி இங்கு அர்த்தத்தை விஜ்ஞாபனம் பண்ணினார். அடுத்த ஸ்லோகம், உதிர்ந்த சம்சாரதவா சுஷக்ஷணிம் க்ஷணேன நிர்வாப்ய பரஞ்ச நிர்வத்திம் பிரயச்சதி த்வச்சரணாருணம் புஜத்வயானுராகாமிருத சிந்து சீகரஹ. 29வது ஸ்லோகம், இந்த அஞ்சலியை சமர்ப்பிச்சுட்டோம்னாக்க எல்லா பலனையும் நாம் அடையலாம்னு இதுக்கு முன் ஸ்லோகத்தில் சொன்னார். இது அஞ்சலின்றது ரெண்டு கையும் கூப்பணும், ரெண்டு கையையும் கூப்பி நம்மளுடைய நம்ம மனசுல இருக்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தணும், நம்ம எப்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணத்தை வெளிப்படுத்தணும், அப்போ நமக்கு மோட்சாந்தமான பலன்கள் எல்லாம் வரும்னு சொல்லி சொன்னாங்க. இவ்வளோ சிரமம் பண்ணமான்னு கேட்கிறாராம் பெருமான். இந்த கை கூப்பிடுறதே ஒரு பெரிய சிரமமா, அந்த அளவு சிரமப்படணுமான்னு கேட்கிறாராம். அப்ப என்ன பண்ணுவோம், இல்ல கை கூப்ப முடியாதவாளுக்கு அவளுக்கு பெருமாளுடைய அனுகிரகமே இல்லாத போயிடுமா என்று ஒரு சந்தேகம் ஏற்படுறது. அதுக்கு பதில் சொல்லுகின்றார் அடுத்த ஸ்லோகத்துல. ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சி, விஷயேதே மகாராஜா ராமம் வியசனகர்ஷிதாஹ அபிவிருட்சா பரிம்லானாஹ தபுஷ்பாங்குரகோரகாஹ. ராமர் காட்டுக்கு செல்கின்றார் வனவாசத்திற்காக. அப்பொழுது காட்டுக்கு செல்லும் பொழுது தசரச சக்கரவர்த்தி சுமந்திரரை கூட்டு தேர்ல அழைச்சும் போய் கோடி வரைக்கும் கொண்டு விட்டுட்டு வா என்று சொல்லுகின்றார். ராமர் லக்ஷ்மணர் சீதை வா மூணு பேரையும் தேர்ல அழைச்சிட்டு போய் கொண்டு விடுறார். சுமந்திரர் கொண்டு விட்டுட்டு
இது பண்ணிடுறார். அவருக்கும் தெரியாம ஒரு ராத்திரியில இறங்கி தம்பாட்டுக்கு பட்டு போயிடுறாரு, நடந்தே போயிடுறாரு. ஜனங்கள்லாம் பின்தொடர்ந்தா கூட அவளையெல்லாம் ஏமாத்திட்டு நடந்து போன வழி தெரியாதபடி அவர் நடந்தே பட்டு போயிடுறார். சுமந்திரர் திரும்பி வர, திரும்பி வந்த பிற்பாடு தசரத சக்கரவர்த்தியோட பேசுறார். தசரத சக்கரவர்த்தி என்ன நடந்தது என்ன சமாச்சாரம்ன்றது மொத்தத்தையும் கேட்கிறார். யாரை எங்கே அழைச்சும் போனால் எது வரைக்கும் போய் கொண்டு விட்ட, ராமர் போனாரா லக்ஷ்மண போனாரா சீதை போனாரா, ஜனங்களுடைய ரியாக்ஷன் என்ன எப்படி இருந்துருக்கு என்று கேட்குற. அதுக்கு வரிசையாக சுமந்திரர் பதில் சொல்லுகின்றார். வேற ஓட்டிட்டு போகச்சே அயோத்தியை காலி பண்ணிட்டு போயிட்டா மொத்த பேரும், ராமன் இல்லாத அயோத்தி எங்களுக்கு வாண்டான்னு சொல்லிட்டு மொத்த சேத்தன ஜனங்கள் எல்லாரும் ராமனை பின்தொடர ஆரம்பிச்சுட்டா மொத்த பேரும் வந்துட்டா என்று சொன்னார். அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் வந்துடுத்துன்னு சொல்றதுல ஒரு பெரிய விசேஷம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஜனங்கள் மொத்தம் ராமனிடத்துல அவ்வளவு பிரீத்தி வைத்திருக்கிறதுனால ராமன் இல்லாத ஊர் அது சொர்க்கமாக இருந்தாலும் அது நரக்கமாக ஆறுதுன்னு அவளுடைய மனம் மனசுல பட்டுது. அதையால ஜனங்கள்லாம் வந்திருக்கா ராமனோட பின்தொடர்ந்துருக்கான்றது வேற விஷயம். அது மாத்திரம் இல்ல, அங்க இருந்திருக்கிற திருவயோத்தியில இருந்திருக்கிற மரம் செடி கொடி எல்லாமே கூட ராமன் காட்டுக்கு போறாருன்னு சொன்ன மாத்திரத்தினாலேயே வாடி வதங்கி போயிட்டான். அதுல பூத்து குலுங்குற மரம் அந்த செடி கொடி மொத்தம் அந்த புஷ்பங்கள் மொத்தம் விழுந்து போயிட்டான். உடனே அதபடியே வாடி போயிட்டான். அதுகளால் தாங்க முடியலையா ராமனுடைய பிரிவு. அபிவிருட்சா பரிம்லானாக சபுஷ்பாங்குரகோரகாக, சிலதுல புஷ்பங்கள் இருக்கும் அந்த புஷ்பங்கள்லாம் அப்படியே விழுந்துடுறது, சிலது குட்டி குட்டியா அப்பதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கும் அது மொத்தம் அப்படியே வெம்பி விழுந்துடுறது. இப்படி அந்த செடிகள்னாலையும் கொடிகள்னாலேயும் மரங்களாலேயும் ராமனுடைய பிரிவை தாங்க முடியாத நிலைமையை இங்க தெரிவிக்கின்றார் தசரத சக்கரவர்த்திக்கு. அத மாதிரி எம்பெருமானிடத்திலே பக்தி செய்யக்கூடியவர்கள் எம்பெருமானிடத்துல சரணாகிதி பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற புஷ்பங்கள்லாம் தான் மரம் செடி கொடிகள்லாம் அவைகளால கை கூப்ப முடியாது. அப்போ அதுக்கு எப்படி அனுகிரகம் ஏற்படும், எம்பெருமானுடைய அனுகிரகம் ஏற்படும்? இந்த கை கூப்பறதுன்றது ஒரு பெரிய அஞ்சலின்றது சொல்ற ஒரு பெரிய காரியத்தை கணக்கு பண்ணிட்டாள்னாக்க அப்புறம் பெருமாள் அனுகிரகம் பண்றான்றது வேற விஷயம். அந்த கை கூப்பவே முடியாத நிலையில இருந்திருக்கிற இந்த மரம் செடி கொடி ஸ்தானத்துல இருக்கிறவாளுக்கு அப்பா அனுகிரகம் எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லையா என்று கேட்டோமானால் அதுக்கும் விசாரம் இல்லை, அதுக்கும் அப்பவும் எம்பெருமானுடைய அனுகிரகம் இருந்திருக்கு என்பதை சொல்லுகின்றார். அடுத்த ஸ்லோகத்துல 29வது ஸ்லோகத்துல இதுக்கு அவதாரிக்க சொல்லும் பொழுது பெரியவாச்ச அன்பில் அருளிச்சுகின்றார். இந்த அஞ்சலி, அஞ்சலின்றது ஒரு பெரிய ஆயாசமான ஒரு விஷயமா, இப்படிப்பட்ட ஆயாசமான ஒரு விஷயம் தேவையா எம்பெருமானுடைய அனுகிரகத்திற்கு என்ன? ஸ்ரீரங்கத்தில் இருந்திருக்கிற ஸ்ரீரங்கநாச்சியாரை குறித்து பட்டர் அருளி செய்யும்பொழுது கஸ்மைத் அஞ்சலி பரம் வகதே விதீரிய ஐஸ்வர்ய மக்ஷரகதிம் பரமம் பதம் வா, கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகதே விதீரிய. எவனோ ஒருத்தன் ஒரு கை கூப்பிட்டானாம், இந்த கை கூப்பினா பெரிய பளு தூக்கிட்டு நிக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாளாம் பிராட்டி. அந்த பிராட்டி வந்த உடனே இவனுக்கு ஐஸ்வர்யம் வேணுமோ கைவல்யம் வேணுமோ மோட்சம் வேணுமோ என்ன வேணும்னு கேட்கிறானோ அது மொத்தத்தையும் கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய பளுவை தூக்கிட்டு நிக்கிறதுக்கு அஸ்மை நக்கிஞ்சிது உபகிருத்தம், இதுக்கு தகுந்த அளவு நான் எதுவுமே உபகாரம் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி வெதும்பெறலாம் ஸ்ரீரங்கநாச்சியா. அது அவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டான் அஞ்சலின்றதுக்காகன்னு இப்ப சாதிக்கிறார் ஆளவந்தார். அவ்வளவு பெரிய சிரமத்தை பண்ணமான்னு நான் கை கூப்பிடுறதாவது கை கூப்பிடுறதுன்ற ஒரு சிரமத்தை கூட அவன் படவானான். அந்த எம்பெருமானுடைய கருணை மனசா பெருமாளை நினைச்சாலே போருமா, அந்த மனசா நினைச்ச மாத்திரத்தினாலேயே அவனுக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தையும் பண்ணுகின்றார் எம்பெருமான் தன்னுடைய கருணையினாலே என்று இந்த ஸ்லோகத்தினாலே அருளி செய்கின்றார். இங்க மூணு விதமான பிரபத்தி,
காய்கமான பிரபத்தி, வாச்சிகமான பிரபத்தி, மானசிகமான பிரபத்தி என்று சொல்லப்படுகின்றது. காய்கமான பிரபத்தி தான் எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணுவதை வெளிப்படுத்துவதாக இருக்கின்ற ஒரு உடல்நாளே காண்பிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு, அது காய்கமான பிரபத்தி. வாச்சிகமான பிரபத்தி நான் உன்னிடத்திலே சரணாகதி பண்ணுகின்றேன் என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது. மூன்றாவது மானசிகமான பிரபத்தி என்று சொல்ற, ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்தி மாஸ்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ நன்யகதி சரண்ய தொத்பாத மூலம் சரணம் பிரபத்யே. இது வாச்சிகமான பிரபத்தி. மானசிகமான பிரபத்தி, காய்கமான பிரபத்தி சரீரத்தாலே சொல்லக்கூடியது. தொடங்கி முத்திஷ்ய கதா பிகே நச்சித்து, இதுக்கு முன்ன சொன்ன ஸ்லோகம், யதா ததா வாபி சக்ருத் கிருதாங் கிருதோஞ்சலிஹி ததைவ முஷ்ணாத்ய சுபான்யசேஷதா சுபானி புஷ்ணாதி நஜாது ஹீயதே என்பது. இப்பொழுது சொல்லுவது என்னன்னா, மானசிகமான பிரபத்தி உதிர்ண சம்சார தவாசு க்ஷணேன நிர்வாப்ய பராஞ்ச நிர்வத்திம் பிரயச்சதி த்வச்சரணாருணம் புஜத்வயானுராகாமிருத சிந்து சீகரஹ. இது நம்மளுடைய சம்சாரம். இந்த சம்சாரன்றது இருக்க ஒரு பெரிய காடாக இருந்துட்டுருக்கு. அதில் கிளர்ந்து அது காட்டுத்தீ மாதிரியாக இருந்துட்டுருக்கு சம்சாரம். இந்த காட்டுத்தீ பரவ ஆரம்பிச்சிடுத்துனாக்க யாராலையும் அதை அணைக்கிறதுன்றதே ஒரு முடியாத ஒரு செயல். அதுவாக தான் அது அணையணும், அப்படி தான் இருக்கும். இது உதீர்ண சம்சாரதவா சுசுக்ஷணி. அசுக்ஷணின்றது அக்னியை சொல்றது. இது உதீர்ண சம்சாரதவா சுசுக்ஷணின்னு சொல்றது, கிளர்ந்து எரிகின்றது இந்த சம்சாரன்றது. இந்த சம்சாரம் எப்படிப்பட்ட எரியறது, நெருப்பு மாதிரியாக இருந்துருக்குன்னு சொல்ற. சில சமயங்களில் சமுத்திரம்னு சொல்றோம், சில சமயங்களில் சம்சாரம் என்னக்க அதை தாண்ட முடியாத இருக்கச்சே இது சமுத்திரம்னு சொல்லி சொல்றோம் சம்சாரத்தை. இங்க நெருப்புன்னு சொல்லி சம்சாரத்தையே நெருப்புன்னு சொல்றது இருக்க, இதற்கு காரணம் என்னன்னா, இங்கு நாம படுகின்ற அனுபவம் ஒரு நெருப்புக்குள்ள இருந்தோமானாக்க என்ன வேதனை படுறோமோ அந்த வேதனையை தெரிவிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இது இந்த உதீர்ணமாக இருந்துருக்குன்னாக்க ஒரு ஜாஜல்யம் அப்படியே பிரகாசிச்சுட்டே இருந்துருக்கு. தன்னந்த ஆத்மா என்பது அழிவில்லாததான ஒரு வஸ்து. அந்த அழிவில்லாததாக இருக்கின்ற வஸ்துவையே அசத்கல்பமாக ஆக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இது ஒன்றும் இல்லாததாக பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. இப்போ ஆத்மா அசத்தா, அதாவது இல்லை ஆத்மாவை இல்லாத பண்ணுறதுன்னு என்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆத்மாவை பற்றி நினைக்காத சரீரத்தை பற்றியே, எந்தெந்த சரீரத்தை நாம் அடையிறோமோ அதை பற்றியே நினைச்சிட்டு இருக்கும்படியாக பண்ணுறது இருக்க இதுதான். இது கிளர்ந்து எழுகின்றது, ஜாஜ்வல்யமாக பிரகாசிச்சுருக்கு. நாம் புழுவாக இருந்தாலும் பூச்சியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த சரீரத்தில், ஐயோ இப்படி ஒரு ஹயமாக புழுவாக பிறந்து சாக்கடையில் போய் நெளிஞ்சுருக்குமேனு நாம் நினைக்கிறது இல்லை. அந்த சரீரமே நமக்கு போக்கியமாக இருந்துருக்கு. இப்படி மனுஷனா மனுஷனாக இருந்துருக்கோம், எம்பெருமான சேவிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்துருக்கோம், பகவத் அனுபவம் ஏற்படாத நடந்துருக்குமே, போகிறதும் வரதும் பொழைப்புக்காகவே வாய்க்கும் வயத்துக்காகவே அல்லாடின்னு இருக்குமேன்னு நாம் எப்போவுமே நினைக்கிறது இல்லை. இதுவே பரம சந்தோஷமாக நாம் நினச்சிட்டுருக்கோம். ஒவ்வொரு காரியத்தையும், பணம் சம்பாதிக்கிறதையும், புகழ் சம்பாதிக்கிறதுலையும் இதுவே பரம சந்தோஷமாக நாம் நினச்சிட்டு ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ஒரு நெருப்பு மாதிரி இருந்துருக்கு. நாம் என்னவோ நினைக்கின்றோம், இது சந்தோஷத்தை கொடுக்கல, இது வேதனையை தான் கொடுக்கறது. இது அந்த நெருப்பு, அந்த நெருப்பு சம்சாரம் இருந்துருக்க, அந்த சம்சாரம் இதுவே ஒரு நெருப்பாக இருந்துருக்கு. இது கொழுந்து விட்டு எரியிற நெருப்பாக இருந்துருக்கு. அந்த சம்சாரத்தில் சொல்லச்சே சம்சாரன்றது. இதுக்கு காரணம் என்னன்னாக்க, இது என்ன பண்ணுவோம்னாக்க, மாற்றி மாற்றி அந்த காட்டுத்தீ இருக்க இது எரிஞ்சு முடிஞ்சதுன்னாக்க இதோட நின்று போயிடாது, பக்கத்து மரத்தில் பறக்கும். அது பச்சை மரத்துலாம் கூட பரவிடும், எல்லா மரமும் எரிஞ்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி
இந்த சரீரம் போச்சுன்னா இன்னொரு சரீரம் வருது, இன்னொரு சரீரம் வருது. எந்த சரீரத்தை நாம் அடைஞ்சாலும் அந்த சரீரத்துல ஒரு அபிமானம். ஒரு கொசு வருது, அந்த கொசு வந்தா கூட அது கொசு தானே என்ன ஆயிட போறதுன்னு அது அடிக்கிறோம்னாக்கா இப்படி அடிக்க வந்தோம்னா அது ஓடிதான் போறது, அது கிட்ட வர்றதே இல்லை. அது எப்படியானா அது தன்னை காப்பாத்திக்கணும்னு தான் அது பாக்குறது அந்த கொசு முதற்கொண்டு. ஆகையால எந்த சரீரத்தை நாம எடுத்தாலும் கூட அந்த சரீரத்தோடையே தன்னை ஒருமைப்படுத்தி இப்படி நம்ம இடத்துல போய் நாம அதுக்கே ஒன்னு ஐக்கியமாயிடுறோம். நாம இப்படிப்பட்டதாக இருந்துருக்கிற ஒரு நெருப்பு. அந்த நெருப்பு எப்படி இருக்கு? தாபத்ரயங்கள் இருக்கு, ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடிய தாபத்ரயங்கள்னாலே நம்மளால தாங்கிக்க முடியாததாக இருந்துருக்கு. அது யாராலையும் தணிக்க வல்லாததாக இந்த நெருப்பை அணைக்கிறதுன்றது யாராலையுமே முடியாதான். என்ன காட்டுத்தீ எத்தனை ஃபயர் இன்ஜின் கொண்டு வந்தாலும் காட்டுத்தீ அணைக்க முடியாது. நாள் கணக்கில் மாத கணக்கில் அதுவாக எரிஞ்சு மழை பெஞ்சு தானாக அணைஞ்சாதான் உண்டே தவிர இவ அணைச்சிட்டா அவ அணைச்சிட்டான்றது கிடையாது. காட்டு தீக்கு அப்படிப்பட்டதான தீ நம்மளுடைய சம்சாரமும் காட்டு தீ மாதிரி இருந்துருக்கு. இப்பேற்பட்ட சம்சாரத்தை ஒரே ஒரு க்ஷணத்துல அந்த காட்டு தீயாக இருக்கின்ற சம்சாரத்தை அழிக்க வல்லதாக இருந்துருக்கு என்று சொல்லுகின்ற ஒரு விஷயமா. அது என்னதுன்றத பின்னாடி சொல்ல போற. உதிர்ந்த சம்சாரத வாசுஷக்ஷணிம் க்ஷணேன நிர்வாபிய பராஞ்ச நிர்வதிம் க்ஷணேன நிர்வாபிய. இவ்வளவு கொழுந்து விட்டு இருக்கின்ற சம்சார தீய ஒரே ஒரு க்ஷணத்தினாலேயே போக்கடிச்சதோடு மற்றும் அல்லாமல் பராஞ்ச நிர்வதிம், இது மிக உயர்ந்ததான ஒரு நிலையையும் நமக்கு கொடுக்க வல்லதாக இருந்துருக்கான். அது இது இவ்வளவு சஸ்பென்ஸ் சொல்றாரு என்று சொன்ன வேற எதுவும் இல்லை. ஸ்வச்சரணாருணாம் புஜத்வஜானுராகாமிருத சிந்து சீகரம், உன்னுடைய செந்தாமரை போன்ற திருவடி இணை இருந்துருக்க திருவடிகள், அந்த திருவடிகள் இடத்துல நாம பண்ற பக்தி, அந்த பக்தியே ஒரு சமுத்திரம். அந்த சமுத்திரத்திலேருந்து ஒரே ஒரு திவலை போய் விழுதுன்னா போறோம். இந்த சம்சாரமாகிற காட்டத்தில் ஒரே க்ஷணத்துல அது தனித்து விடுறது. அதோட மாத்திரமில்ல, பராஞ்ச நிர்வத்திஞ்ச பிரயச்சதி, உத்தமமான இன்பத்தை பரிபூர்ண பிரம்மானுபவத்தை மகானுபவத்தை கொடுக்கறது, மகானந்தத்தை நமக்கு கொடுக்கறது என்று சொல்லுகின்ற இது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த எம்பெருமானுடைய திவலை இருந்தா போறோம், பக்தி இருந்தா போறோம்னு. இதுக்காக அஞ்சலி பண்றோன்ற பெரிய கை கூப்பின்ட்டு நிக்கணும்னு எல்லாம் ஒன்னும் அவசியம் இல்லை. மானசிகமாக எம்பெருமான இடத்துல பக்தி இருந்தாலே போறோம், அதுக்கே அவர் பண்றார் என்று சொல்லுகின்றார். ஸ்வச்சரணாருணாம்புஜ துவயானுராகாமிருத சிந்து சீக்கரஹா என்று சொல்லுகின்றார். ஸ்வச்சரணாரம்பு உன்னுடைய திருவடி ஸ்வச்சப்தத்தினால சொல்றாரு. என்று வேதம் சொல்லுகின்றது. இவன் தான் நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்துபவனாக இருந்துருக்கான். இதுதான் ரசம். விஷ்ணோ பரே பதே பரமே மத்வுத்சஹா, எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து தேன் பெருகுகின்றதான். அது தேன் பெருகின்றது இருக்க அது அவ்வளவு அனுபவமாக இருந்துட்டு இருக்கான். அது பெருமாள் தன்னுடைய திருவடியை தானே ருச்சிக்கிறான். ஒரு ஆளில்ல கண்ணனாக பெருமாள் பத்துன்னு இருக்க. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வட்டசிய பத்திரசிய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமின்னர். இந்த கால் பெருமாள் தம் ஆளில பத்துண்டு தன்னுடைய காலை எடுத்து அந்த கட்ட வரல தன்னுடைய வாக்குல முகாரவிந்தமாக இருந்துருக்கிற தன்னுடைய வாயில வச்சு ருச்சிச்சு பாக்குறாராம். இது ருச்சிச்சு பாக்குறது எதுக்காக இப்படி ருச்சிச்சு பாக்குறாருன்னா அதுக்கு பட்டர் சாதிக்கின்றார். வேதம் சொல்லுகின்றதே விஷ்ணு பர பதே பரமே மத்வ உற்சாகன்னு பெருமாளுடைய திருவடி. இது எம்பெருமானுடைய திருவடி மேல திருவடியில வைக்கக்கூடிய ஒரு பக்தி, இவ்வளவு பெருமையுடையதாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடி மேலே வைக்கக்கூடிய அனுராகம் என்று சொல்லக்கூடிய பக்தி, அந்த பக்தி தான் ஒரு அமிர்த கடலாக ஆனது. ஒரு அவிவேகிகளாக இருந்திருக்கிறவா அடியே
சுவாமி அடியேன். அவிவேகிகளாக இருந்திருக்கிறவ ஆயிரம் பிறவியில எவ்வளவு ஆசைப்படுவாளோ அவ்வளவு பக்தி எம்பெருமானுடைய திருவடியில வைக்கிறவாளுக்கு என்னாகும்னா, இந்த அதுல இது பக்தியாகிற ஒரு அமிர்த கடல், அந்த அமிர்த கடல்ல இருந்து வரக்கூடிய ஒரு திவலை இருந்தா போறோம், நம்மளுடைய சம்சார தாபத்தை ஊக்கடித்து விடும் என்பதாக. இங்கு அந்த சம்சாரமாகிற ஒரு அக்னி இருக்க ஒரு காட்டுத்தீயே அந்த எம்பெருமானோட திருவடியில வைக்கக்கூடிய பக்தியினுடைய ஆகிற ஒரு அமிர்த கடலினுடைய ஒரு திவலை அணைத்து விடும் என்று சொல்லுகின்றார். ஆகையால அந்த பக்தியினுடைய பெருமை, நாம எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி அவனுடைய திருவடியை நினைத்து கொண்டு இருக்கிறதுனுடைய பெருமையை சொல்ற இது மானசிகமான சரணாகத்திய இந்த ஸ்லோகத்தினால அருளி செய்கின்றார். இப்படி எம்பெருமானுடைய திருவடியில நாமளும் பக்தி பண்ணி அதுவே நமக்கு உய வழி என்கிற எண்ணத்தோடு நாம் இருந்தவான நமக்கு சகலவிதமான சிரேயஸும் ஏற்படும் என்பதில் பெரிதும் ஐயமில்லை. இப்படி நம்மளுடைய திருவடியே நமக்கு உபாயமாக நினைத்து கொண்டு இருக்க வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.